ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷேப்ஸ், எப்படி ஷேப்ஸ் வரைஞ்சி அதுக்கு வந்து லைட்டிங் ஷேடோ எஃபெக்ட்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப் ஒன்று எடுத்துக்க போகிறோம். இந்த ஷேப்பில் நாம் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு எப்படி லைட்டிங் கொடுக்கணும், லைட்டிங் ஷேடோஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லைட்டிங் வெளிச்சம் எங்கேருந்து வருது, அந்த வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி ஷேடோஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எடுத்தோடனே டார்க்காக எதுவும் போடல. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாம் டார்க்னஸை கொண்டு வரணும், அதாவது டீட்டெயில்டாக கொண்டு வரணும். ஸ்டார்டிங்கில் அதோட ஷேப்ஸை வந்து ரஃபாக நம்ம ட்ரா பண்ணணும், போக போக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம் கொடுக்கணும். இப்படி பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ரைட் சைட்லேருந்து வெளிச்சம் வந்துட்டுருக்கிறப்ப ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பால் இருக்குது, அது மேலே மேலேருந்து கீழே லைட் வெளிச்சம் வரப்போ அதில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் லைட் வெளிச்சம், லைட் வெளிச்சத்துக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் எப்படி இல்லை ஷேடோஸ் லைட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நன்றி.